இன்னைக்கு என் தங்கச்சி ஒரே அழகு அழுது, எனக்கு இதே மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி ஒரே கத்துனா, சரி நான் இதே மாதிரி உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி டைரி மில்க் மெல்டு பண்ணி நம்ம காஃபி குடிக்கிற கப்ல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி, நாலு ஐஸ்கிரீம் அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. ஓரியோ பிஸ்கெட் ரெண்டு பேக்கெட் ஆட் பண்ணி கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாங்க. சாக்லேட் மெல்டு பண்ண பவுல்லே ஆட் பண்ணி இதை ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம சாக்லேட் கப்ல இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோங்க, ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுங்க. இது ரெடியாக 7 to 8 hours மேல ஆயிடுச்சுங்க. அக்கா எனக்கு ஓரியோ பிஸ்கெட்டை இந்த மாதிரி செஞ்சு ஐஸ் குச்சியில் குத்தி கொடு அப்படின்னு சொன்னா, சரிடின்னு சொன்னேன். இது பார்க்கறதுக்கு நம்ம சின்ன வயசில் அழுகும் போது வைப்பாங்கல்ல லிபிள் மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம ஐஸும் சூப்பராகவே ரெடி ஆயிருந்துச்சுங்க. ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி குச்சி சொருவி எடுத்துட்டோங்க. இதை ஈஸியாகவே கட் பண்ணி எடுத்துறான். மோல்டை விட இந்த மாதிரி செய்ய சூப்பராக ஈஸியாகவே வந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்கவே. மேலே கொஞ்சமாக ஓரியோ டஸ்ட்டை போட்டு விட்டேன், பார்க்க இன்னும் அட்ராக்டிவாக இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்றேன்னு சொன்னேன், அவ்வளோ எடுத்து சாப்பிட்டாங்க. மேலே இருக்க சாக்லேட் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, உள்ளே இருக்கிறது செம்மன் சில்கி அண்ட் ஸ்மூத்தியாக மஜ்ஜாவாக இருந்துச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள்.